அவ ஒரு ஃபேமஸான கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளோட வேலைய பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். 3 வருஷமா தினமும் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அவ பேரு ரோலி. ரோலி, நீ ரொம்ப திறமையானவ. இந்த கம்பெனி வளர்ந்ததுக்கு காரணம் உன்னுடைய திறமை. முதலாளிங்க உன்னை பார்க்க விரும்புறாங்க. என்ன சார், நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? என்னோட அக்கவுண்ட்ல கரெக்டான டைம்ல பணம் போட்டுருங்க. எதுக்கு நீ அவங்களை போய் சந்தியே? யாருக்கு தெரியும், பணம் உனக்கு கிடைக்கலாம் இல்ல. ரோலிய கம்பெனியோட ஓனருங்க சரியான நேரத்துல சந்திச்சாங்க. அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே ரோலிய பார்த்தபடியே இருந்தாங்க. நீ எத்தனை வருஷமா கண்ணா வேலை பாக்குற? நீங்க செய்யற வேலை எவ்வளவு எங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. போன தடவை நாங்களே உங்க சம்பளத்தை ஏத்தி கொடுத்தோம். ஆனா இந்த தடவை கம்பெனி என்ன யோசிச்சதுன்னா, உங்ககிட்ட பேசி உங்க சம்பளத்தை ஏத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சொல்லுங்க, உங்க சம்பளத்தை எவ்வளவு உயர்த்தலாம்? ரோலிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவ என்ன சொன்னான்னா, இந்த ஊர்ல வாழ்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்க குடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒன்னு பண்ணுங்க, நீங்க எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த பணத்தை எங்க அப்பாவுக்கு மாசம் மாசம் மணி ஆர்டர் பண்ணிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயோ அந்த அளவுக்கு நீங்க நல்ல மனிதத்தன்மை உள்ளவங்கன்னு சொல்லுவேன். நீங்க அந்த அட்ரஸை எழுதி கொடுங்க, நான் அந்த அட்ரஸுக்கு பணத்தை அனுப்பி வச்சிடறேன். ரோலியோட மனசுல ஒரு கேள்வி உண்டாச்சு. அவளோட முதலாளி கிட்ட கேட்க தொடங்கினான். சொல்லுமா, ஏதாவது கேட்கணுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மணி ஆர்டர் ரிசீவ் ஆகுற வரைக்கும் நான் இங்கே இருக்கேனோ இல்லையோ அந்த மணி ஆர்டரை நீங்கள் மாதம் மாதம் அனுப்பிச்சிட்ருங்க. வேணும்னா நீங்கள் மாதம் மாதம் எனக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்கள, அதை கூட நிறுத்திக்கோங்க. எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ரோலி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அவள் போனதுக்கப்புறம் முதலாளிங்க யோசிச்சாங்க. ரோலி அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால நிறைய லாபங்கள் ஏற்படுதுன்னு நினச்சாங்க. அதனால ரோலியோட வீட்டுக்கு பணம் அனுப்புறது பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் ரோலி செய்கிற வேலை ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. ஆனா ஒரு நாள் அவளோட மேனேஜர், ரோலி நாளையில இருந்து நீ நைட் ஷிப்ட்க்கு வரணுமா? நம்மளுடைய புது கிளையண்ட் அமெரிக்கால இருக்காரு, அங்க பகல்னா இங்க ராத்திரி, நீ வருவ இல்ல? நான் வந்துடுறேன். ராத்திரில நான் எப்படியும் தூங்க போறது கிடையாது. அப்ப ரவி அங்க வந்தான். அவனுக்கு ரோலிய ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவங்க ராத்திரியும் தூங்க மாட்டாங்க, பகலையும் தூங்க மாட்டாங்க. பகல்ல இவங்க சாப்பிட்றதும் கிடையாது. எத்தனையோ தடவை நான் காஃபி சாப்பிட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிட்ருக்கேன், அதுக்கு பதிலாக ஒரு அழகான ஸ்மைல் கொடுப்பாங்க, அவ்வளோதான். விடேன்ப்பா, உனக்கு அந்த ஸ்மைலே போதும் இல்லை. அப்புறம் ரோலி, உனக்கு 12 மணிக்கு அப்புறம் நைட்டு கேப் வரும், உன்னுடைய அட்ரஸை எழுதி கொடுத்துருமா? மறுநாள் ரோலியை கூப்பிட்றதுக்காக கேப் வந்துச்சு. ராத்திரி இருட்டில் டிரைவருக்கு புரியவே இல்லை அதாவது அவர் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா ரோலியோட வீட்டு அட்ரஸ் ரொம்ப தூரத்துல, பக்கத்துல எந்த வீடும் கிடையாது. அதுக்கப்புறம் டிரைவர் ரோலிக்கு ஃபோன் பண்ணாரு. ரோலி மேடம், நான் இந்த வழியில வந்துட்டு இருக்கிறேன், உங்களை கூட்டு வர எங்க வரணும்னு சொல்லுங்க. திடீர்னு ரோலி கேபுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டா. நான் இங்கதான் இருக்கேன். இவ்வளவு நேரமா கீழே பாத்துட்டு இருந்த டிரைவர் திடீர்னு ரோலிய பார்த்ததும் அதிர்ந்து போயிட்டாரு. அவரு பயந்துட்டாரு, எப்படி திடீர்னு இந்த பொண்ணு எதிர்க்க வந்தான்னு. ரோலி எதுவும் பேசாம கேப்ல வந்து உட்காந்துட்டா. மேடம், நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்ல. அப்புறம் உங்க வீடு எங்க இருக்கு? வரும்போது ரொம்ப தூரத்துல, ஒரு வீடு கூட இல்லையே. ரோலி அமைதியா இருந்தா. ரோலி திமிரா உட்கார்ந்திருக்கிறதா டிரைவர் நினைச்சாரு. அவளுக்கு அவர் கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரு. டிரைவர் அவளை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல விட்டாரு. ஆனா டிரைவர் ரோலியை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு, எப்படி கூட்டு வந்தாருன்னு அது சுத்தமா மறந்து போச்சு. இதே மாதிரி ரோலியை டிராப் பண்றதுக்கு ஒரு டிரைவர் போனாரு. அப்போ கேப்ல இன்னொரு பொண்ணு ரோலி கூட இருந்தா. ரோலி ஒரு பெரிய வீட்டு வாசல்ல இறங்கினா, அப்புறம் உள்ள போயிட்டா. நாட்களும் இப்படியே போயிட்டு இருந்தது. ரோலியோட வீட்டுல ரோலியோட அப்பா மாசம் மாசம் 1st ஆனா மணி ஆர்டர் ரிசீவ் பண்ணாரு. யார் இந்த பணத்தை அனுப்புறாங்கன்னு தெரியல, எதுக்காக அனுப்புறாங்க? போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் தான் ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்ல. யாராவது தெரியாம அனுப்புறாங்களோ என்னமோ. ஆனா நம்மளுக்கு தேவை இருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு ஓடுதோ ஓடட்டும், விடு. ஆமா, ரொம்ப சரியா சொல்றீங்க. ஒரே ஒரு பொண்ணு, ஆனா அவளும் கூட இல்ல. நமக்கு யாரு பணம் அனுப்புறாங்கன்னு தான் தெரியல. அங்க ஆபீஸ்ல ஒரு நாள் ரோலி திடீர்னு எழுந்தா, பேக் எடுத்தா நேரா போய்கிட்டே இருந்தா. ஏ ரோலி, எங்க போற? அதுக்கு ரோலி மேனேஜரை பார்த்துட்டு என்ன சொன்னானா, நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு பணம் அனுப்புறத மட்டும் நிறுத்திடாதீங்க. ரோலி அங்கிருந்து போயிட்டா. மறுநாள் சரியான நேரத்துக்கு ரோலி ஆபீஸ்க்கு வரவே இல்ல. இதே மாதிரி நிறைய நாள் அவ வரல. எவ்வளவு நல்ல எம்ப்ளாயி, இப்பலாம் வரதே கிடையாது. நிச்சயம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. ஆனா அவங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. யாரையாவது வீட்டுக்கு அனுப்பி வைங்க, கேப் டிரைவரை அனுப்பி வைங்க, அவன்தான் அவங்களை கூட்டி வர வீட்டுக்கு போவான். கேப் டிரைவர் அந்த வீட்டுக்கு போனான். அங்க இருக்கிற ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா,
ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க? இந்த வீட்டுல ரோலி என்ற பெயர் கொண்ட எந்த பொண்ணும் கிடையாது. கேப் டிரைவர் மேனேஜர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சார், ராத்திரி 2 மணிக்கு அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ள போறத நான் பாத்துர்க்கேன். ஆனா அந்த வீட்டு ஓனர் ஒத்துக்கவே மாட்டேங்கறாரு. அந்த வீட்டுல ரோலின்ற பொண்ணே இல்லன்னு சொல்றாரு. இந்த கேப் டிரைவருக்கு மூள குழம்பி போச்சு. வீட்டை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டை கேட்டு பாருங்க. ஆபீஸ் வியூ ரோலியோட போட்டோவ கையில வச்சுக்கிட்டு ஏரியா ஃபுல்லா சுத்தினாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே ரோலிய பத்தி எதுவும் தெரியல. ஒரு நாள் கம்பெனியோட முதலாளி மேனேஜரை கூப்பிட்டாரு. என்ன பாச்சு உங்க டிபார்ட்மெண்ட்ல நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்கு ரோலி இருந்தும் கூடவா ரோலிய பத்தி கடந்த 15 நாளா எந்த ஒரு தகவலும் இல்ல சார் வீட்டுக்கு போன் பண்ணா எடுக்கல அட எப்படி என்ன சொல்லிட்டு போனா வீட்டுக்கு போனா அனுப்புறத நிறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க வீட்டு அட்ரஸுக்கு போங்க அங்க போய் பாருங்க ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிட்டாலோ என்னமோ வாங்க சார் நீங்க எல்லாம் யாரு இது ரோலியோட வீடா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். அவ எவ்வளவு நாளா வரலன்னு சொல்றீங்க? சரியா 15 நாள் அவங்க உங்களுக்கு பணமும் அனுப்பிட்டு இருந்தாங்களே? ஆமா, அந்த ஆளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க ரோலியோட போட்டோ செவத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ரோலி இறந்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. தயாராம் அவரோட கிராமத்துல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தயாராமுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு லக்ஷ்மி. தயாராமோட மனைவிக்கு மனசுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் கிடையாதுன்னு. லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நாம ரெண்டு பேருமே தனியாயிடுவோம்ல, நம்ம வீடே ரொம்ப விரிச்சோடி போயிருமே. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. நான் நல்லா யோசிச்சுட்டேன். நம்ம லக்ஷ்மிக்கு வீட்டோட மாப்பிள்ளையாதான் பாக்கலாம். வீட்டோட மாப்பிள்ளை எப்படி கிடைப்பான்? எந்த ஒரு நல்ல பையனும் வீட்டோட மாப்பிளையா இருக்க ஒத்துக்க மாட்டான். நான் ஏற்கனவே ஒரு பையனை பார்த்துட்டேன். நாளைக்கு முடிஞ்சா நீ பாக்கறதுக்கு அந்த பையனை இங்க கூட்டிட்டு வரேன். கிராமத்துல மித்துன்ற பேர் கொண்ட ஒரு பையன் காய்கறி விற்க வருவான். தயாராம் அவங்க கிட்ட 2-3 தடவை பேசியிருக்காரு. மித்துன் ரொம்ப இனிமையா பேசுறவன். அதனால அவனோட வியாபாரத்தை நல்லபடியா பண்ணுவான். ஒரு நாள் தயாராம் மித்துனை போய் சந்திச்சு அவங்க கிட்ட தன்னோட பொண்ணை பத்தி சொன்னாரு. அங்கிள், நான் உங்க பொண்ணை பார்த்திருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, நீ எங்க வீட்டுக்கு வா. அங்கேயே என் பொண்ணு லக்ஷ்மியை நீ பாரு. ஆனா ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி எங்கேயும் போக மாட்டா. நீ தான் எங்க வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். மித்துன் தயாராம் வீட்டுக்கு வந்தான். தயாராமோட மனைவி மித்துன் கிட்ட அவனோட ஊரை பத்தியும் அவனோட அப்பா அம்மாவை பத்தியும் கேட்டா. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு அனாதை. எனக்கு ஒரு ஊரும் இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பமும் இல்லை. லக்ஷ்மிக்கும் மித்துனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. தயாராம் நினைச்சாரு தன்னோட குடும்பம் முழுமையடைஞ்சதுன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கும் மித்துனோட வித்தியாசமான குணங்கள் தெரிய வந்துச்சு. மித்துன் அடிக்கடி ராத்திரி படுக்கையிலேருந்து காணாம போயிடுவான். இவர் எங்க போனாரு? மித்துன் எங்க இருக்கீங்க? காலையில முழிச்சு பார்க்கும்போது மித்துன் படுக்கையில தான் இருப்பான். ஒரு ராத்திரி லக்ஷ்மி முடிச்சு பார்த்தபோது மித்துன் பெட்ல இல்லவே இல்லை. லக்ஷ்மி எழுந்து அவனை வீடு மொத்தமும் தேடி பார்த்தா. இவர் எங்க போறாருன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் மாடி கதவு திறந்திருக்கிறத லக்ஷ்மி கவனிச்சா. லக்ஷ்மி மாடிக்கு போய் அவ பார்த்தபோது மித்துன் கருப்பு காக்காய்களுக்கு மாமிச துண்டுகளை கொடுத்துட்டு இருந்தான். மித்துன், நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் இந்த மாமிச துண்டுகள்லாம் எப்படி கிடைச்சது? லக்ஷ்மி சொன்னது எதுவுமே மித்துனோட காதுக்கு விழவே இல்லை. லக்ஷ்மி மித்துனை பிடிச்சு அசைச்சா. மித்துன், நான் பேசுறது கேக்குதா? பைத்தியமாயிட்டீங்களா என்ன? கீழே வாங்க. மித்துன் லக்ஷ்மியை அங்கிருந்து தள்ளி விட்டான். அப்புறம் கடூரமான குரல்ல சத்தம் போட்டான். உனக்கு பார்த்தா தெரியலையா, நான் என் கூட பிறந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். மாமிசம் முடிய போகுது. நான் இப்போ உன்னுடைய மாமிசத்தை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போறேன். மித்துன் லக்ஷ்மியை நோக்கி வந்தபோது லக்ஷ்மி எழுந்து கீழே ஓடிட்டா. லக்ஷ்மி அவங்க அப்பா அம்மாவை போய் எழுப்பினா. அம்மா அப்பா எழுந்துருங்க, மித்துனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏடா கூடமா என்னென்னமோ பண்றாரு. தயாராம் தான் பொண்ணோட மாடிக்கு வந்து பார்த்தாரு. அங்க மாடியில யாருமே இல்ல. அங்க காக்காவும் இல்ல, மித்துனும் இல்ல. எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ மித்துன் பெட்ல தூங்கிட்டு இருக்கறத எல்லாரும் கவனிச்சாங்க. அம்மா லக்ஷ்மி, மித்துன் இங்க தூங்கிட்டு இருக்கான். உனக்கு ஏதோ பிரம்மன் நினைக்கிறேன், போய் ஓய்வெடுமா. மறுநாள் மித்துனோட நடவடிக்கை நார்மலா தான் இருந்துச்சு. முன்னாள் ராத்திரி நடந்த விஷயத்தை மித்துனுக்கு ஞாபகப்படுத்தினா லக்ஷ்மி. அதுக்கு மித்துன் தனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னான்.
அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மிதுன் பெட்ல இருந்து காணாம போயிட்டான். இந்த தடவை லக்ஷ்மி போனும் கையுமா ரூமை விட்டு வெளியே போனான். அவன் நினைச்சா மிதுனை இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு நினைச்சா. ஆனா அவ ரூமை விட்டு வெளியே வந்த உடனே அப்ப அவ என்ன பார்த்தான்னா அவளோட மொபைலும் அவ கையை விட்டு கீழே விழுந்துருச்சு. மிதுன் லக்ஷ்மியோட அப்பா அம்மா பெட்ல நின்றுட்டு இருந்தான். அவனோட கைகள்ல என்ன இருந்துச்சுன்னா மனுஷங்களோட மண்டவோடு இருந்துச்சு. மிதுன் அந்த மண்டவோட வச்சு தயாராம அப்புறம் அவரோட மனைவி மேல தாக்குறதுக்கு போனா அப்ப உடனே லக்ஷ்மி அங்கிருந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. தயாராமும் அவரோட மனைவியும் முடிச்சிட்டாங்க. தயாராம மிதுன் அடிச்சு அவரை மயக்கமடைய செஞ்சிட்டான். லக்ஷ்மி அம்மாவை மிதுன் அடிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பின்னாடி இருந்து அவனை கட்டையால் அடிச்சு அவனை மயக்கமடைய செஞ்சிட்டா. அதுக்கப்புறம் தயாராமோட முகத்துல தண்ணியை தெளிச்சாங்க. அப்போ தயாராமுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மிதுனோட கை கால்களை கட்டி போட்டாங்க. கேசரிக்கான வர சொல்லுங்க, மாப்பிள்ள மேல ஏதோ தீய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பையனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பையனுக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேன். கேசரி கான் ஒன்னா நம்பர் வித்தக்காரன். நடந்தத பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? எப்படி பார்த்தாலும் இவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. கேசரி கான தவிர நம்ம ஊர்ல எந்த தாந்திரிகரும் இல்ல. அவரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. தாந்திரிகர் கேசரி கான தயாராம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தாந்திரிகர் மிதுன் மேல தன்னோட பஸ்மத்தை அடிச்சாரு. மிதுன் அப்பதான் கண் முழிச்சான். அவன் வித்தியாசமான பாஷையில பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் உளர்னதுக்கு அப்புறமா அவன் மறுபடியும் மயக்கமாயிட்டான். இந்த பையனோட உடம்புல ஏதோ ஒரு சைத்தான் பூந்திருக்கு. சைத்தான் அதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்குது. அதனாலதான் உன் பொண்ண அது கல்யாணம் பண்ணிருக்கு. மிதுனோட உடம்புல இருந்து அந்த சைத்தானை துரத்துறதுக்கு வேற வழியே கிடையாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அந்த சைத்தான் இவனுடைய உடம்புல இவனுடைய சின்ன வயசுல இருந்தே குடி கொண்டிருக்கு. ஒருவேளை அந்த உடம்புல இருந்து சைத்தானை துரத்திட்டோம்னா அப்புறம் இந்த பையன் அவனுடைய பழைய வாழ்க்கைய மறந்துடுவான். இந்த பையன் உங்க பொண்ண மனைவியா ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானான்னு தெரியல. அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது. மிதுனோட உடம்புல இருந்து அந்த தீய சக்தி ஓட்டிடுங்க. அவர் என்னை ஏத்துக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவரோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். தாந்திரிகர் அந்த பையனை 6 மாசத்துக்கு தான் கூடவே வச்சுக்கிட்டாரு. அவனை போதுமான அளவுக்கு மந்திரிச்சாரு. அந்த தீய சக்தி மிதுனை விட்டு போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மிதுன் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு லக்ஷ்மியை பத்தி எந்த ஞாபகமும் இல்லை. மிதுன் தன்னை பத்தி தேடி அலைஞ்சான். 5 வருஷமும் ஓடிடுச்சு. லக்ஷ்மி இன்னைக்கும் மிதுன் வருவான்னு காத்துட்டு இருக்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிதுன் திரும்பி வருவானா? எங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள்.